தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பந்தேல்கண்ட் விரைவு சாலையை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்தும் விவகாரம், அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இரண்டாயிரத்து 2024 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதிக்கு இலக்கு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். இலங்கையில் புதிய அதிபர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து.